ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து சரண்குமார். நான் வந்து எஃப்எஸ் சத்தியில் வாலண்டியராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து நியூ பைப் அப்படிங்கிற ஒரு ஆப்போட ரிவியூ பார்க்க போகிறோம். நியூ பைப் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஆப். இது வந்து யூடியூபோட ஃப்ரண்ட் அண்டாக வந்துட்டு இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஆப் பற்றி உள்ளே போய் பார்க்கலாம். நான் ஆப்பை வந்து லான்ச் பண்ணுறேன். ஆப் லான்ச் பண்ண உடனே ட்ரெண்டிங், நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் வந்து புக் மார்க் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான ஆப்ஷன்ஸோட வச்சுருக்காங்க. ட்ரெண்டிங்கில் வந்துட்டு என்னென்ன ஃப்ரீக்வெண்ட்டாக என்னென்ன வீடியோஸ் அதெல்லாமே வந்துட்டு இந்த இதில் லிஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்துட்டு நம்ம என்ன சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். புக் மார்க் பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன வீடியோஸ் ஆடியோஸ் வந்து புக் மார்க் பண்ணியிருக்கோமோ அதோட லிஸ்ட்டில் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் மெனுவுக்குள்ளே போகிறேன். மெனுவில் வந்துட்டு ட்ரெண்டிங், சப்ஸ்கிரிப்ஷன், புக் மார்க் பிளேலிஸ்ட் ஆடியோ இது நம்ம அங்கே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட்குள்ளே போனால் நம்ம என்னென்ன வீடியோஸ் ஆடியோஸ் டவுன்லோட் பண்ணுறோமோ அதெல்லாமே வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம என்னென்ன ஃப்ரீக்வெண்ட்டாக சர்ச் பண்ணமோ அந்த அதோட லிஸ்ட் வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ வந்து நான் ஒரு வீடியோ வந்து சர்ச் பண்ணி அதை எப்படி வந்து ப்ளே புக் மார்க் சாரி எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மெயினாக வந்து இதில் மெயின் நியூ பைப்பில் வந்து மெயின் ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு வீடியோவை வந்துட்டு நம்ம பேக்ரவுண்டாக வந்துட்டு நம்ம அந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு அது வீடியோ இல்லை எனக்கு வீடியோ வேணாம் எனக்கு வந்து ஆடியோ மட்டும் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பேக்ரவுண்டாக வந்து வீடியோ வந்து ஆடியோவாக வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நியூ பைப்பில் இருக்குது. இது வந்து யூடியூப்பில் வந்து அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. லைக் எப்படின்னா வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளால் அந்த நெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி கேட்க முடியாது. பட் அது வந்து நியூ பைப்பில் வந்து அந்த விஷயம் வந்து இல்லை பாசிபிள். அது எப்படி சொல்லிட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். வந்துட்டு ரிச்சர்ட் ஸ்டால்மன் பேசின வீடியோ வந்துட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான என்ன வீடியோ இல்லை ஆடியோ வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம இப்படி ஷோ ஆகும். நான் இப்போ இதில் வந்துட்டு சம்திங் ஏதாவது ஒரு வீடியோ வந்து நான் ஷோ பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ப்ளே ஆகும். வீடியோ வந்து ஜஸ்ட் ப்ளே ஆகும். நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இதே இந்த வீடியோ வந்து ஆடியோ மட்டும் நான் கேட்கணும் எனக்கு வீடியோ வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த புக் மார்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆடியோ மட்டும் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து ப்ளே ஆகும். ஓகேங்களா? அதுதான் வந்து இதில் இருக்கிற வந்துட்டு மெயின் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவை வந்து நான் எப்படி வந்து புக் பிளேலிஸ்ட்டில் வந்து செட் ஆட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஆட் டூ அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்கள் புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஆல்ரெடி நீங்கள் பிளேலிஸ்ட் கிரியேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த பாப்பப் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாப்பப்பாக வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிட்டு நீங்கள் அதில் வந்துட்டு அந்த வீடியோ வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன். டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா வெல் வாட் இஸ் அ செகண்ட் ஓகே கம்ப்யூட்டர் நெக்ஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு டவுன்லோட் பண்ண போகிறீங்க. டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு வீடியோ ஃபார்மெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஆடியோ ஃபார்மெட்டில் தான் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஆடியோ ஃபார்மெட்லேயே வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் ரெண்டு ரேடியோ பட்டன் செக் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற போய் டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரெசல்யூஷனில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோ வந்துட்டு இந்த ஆப்ஷனில் வேணும்னு சொல்லிட்டு நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த பாத் கேட்கும். நான் பாத்தில் வந்து கொடுத்துட்டுனா அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ நீங்கள் அதை போய் டவுன்லோட்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் யூடியூப்லேயே வந்து ஆஃப்லைனில் வீடியோஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் என்ன ஒரு இது அட்வான்டேஜ் யூடியூப்போட இதை கம்பேர் பண்ணுறப்ப இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களோட லோக்கல் ஸ்டோரேஜில் வந்துட்டு போய் சேவ் ஆகும். நீங்கள் வந்து ஒரு வாட்டி இந்த ஆப்பில் போய் தான் அந்த வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆப்போட செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஆப்பில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் ஜென்ரல் செட்டிங்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அதில் என்னென்னா வீடியோ அந்த ஆடியோ டவுன்லோடு அப்பியரன்ஸு ஹிஸ்ட்ரி அண்ட் கேஷ் அண்ட் கண்டென்ட். வீடியோ ஆடியோவில் போனால் டிஃபால்ட்டு பிஹேவியர் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்னென்னா வீடியோ ரெசல்யூஷன் வந்துட்டு டிஃபால்ட்டாக என்ன ரெசல்யூஷனில் இருக்கணும், அதே மாதிரி டிஃபால்ட் பாப்பப் ரெசல்யூஷன் என்ன, பாப்பப் வீடியோ வந்துச்சு அதில் என்ன ரெசல்யூஷன் ஷோ ஆகணும், அதே மாதிரி என்ன ஃபார்மெட்டில் இந்த மாதிரி வந்துட்டு பேசிக் ரெசல்யூஷன் பேசிக் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் வந்து பேசிக் செட்டிங்ஸாக வந்து இதில் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் டவுன்லோட் பண்ணுறப்ப டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் என்னென்ன வச்சிருக்காங்க, அதாவது எந்த பாத்தில் போய் டவுன்லோட் ஆகணும் அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ்ல வந்து மூணு விதமான தீம் கொடுத்துருக்கோம். நீங்க வந்து இந்த தீம் வந்து உங்களுக்கு கன்வென்ட் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து தீமை சேஞ்ச் பண்ணி மாத்திக்கலாம். லைஃப் வச்சிங்கன்னா இப்படி மாறிடும் இந்த தீம் உங்களுக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டார்க்னு வச்சிங்கன்னா ஃபுல் சாரி பிளாக் கலர் மாத்திருக்கு. இப்போ தீம் வந்து டார்க்னு வச்சிங்கன்னா நார்மலாக இருக்கும். அதே மாதிரி பிளாக்னு வச்சிங்கன்னா ஃபுல் பிளாக் கலராக வந்து இந்த ஆப்பே வந்து சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு உங்களுக்கு என்ன தீம் வந்து கன்வென்ஸாக இருக்கும் அந்த தீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டார்க்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கேட்ச். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஒரு என்ன சர்ச் பண்ணுறீங்க அந்த சர்ச் ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி என்ன பிளேபேக்கில் வந்து என்னென்ன ஆடியோஸ் வச்சிருக்கீங்க வீடியோ வச்சிருக்கீங்க அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இதில் மெயின்டைன் ஆகும். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட். கண்டென்ட்டில் வந்து மெயினாக உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் வந்து ஆப் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், செட் பண்ணிக்கலாம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் கண்டென்ட் லாங்குவேஜ். உங்களுக்கு வந்து வீடியோஸ்லாம் இந்த ஷோ ஆகுதுல அதில் வந்து என்னென்ன மாதிரி கண்டென்ட்லாம் வந்து என்ன லாங்குவேஜ் வீடியோஸ் வந்து ஷோ ஆகணும் டிஃபால்ட்டாக அது செட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி என்ன கண்ட்ரியில் இருக்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இங்கிலீஷில் வந்து ஷோ ஆகணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்போட அபவுட் அஸ் பார்ப்போம். இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால இதை கோட் வந்து ஓப்பனாக வந்து கிட்டப்பில் இருக்கும். நீங்கள் வந்து இந்த கோடை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன லாங்குவேஜில் இந்த அந்த ஆப் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில் நீங்கள் செக் பண்ணால் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட இந்த ஆப்போட ப்ரைவசி பாலிசி எந்த மாதிரி வந்து இந்த ஆப் வந்து ப்ரைவசி வந்து கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ப்ரைவசிலாம் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரைவசி பாலிசியில் போய்ட்டு ரீட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதை லெஃப்ட் ரைட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்போட லைசன்ஸ். இந்த இதில் வந்து ரீட் மோட் லைசன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து ஜிபிஎல் வேர்ஷன் 3 அந்த லைசன்ஸில் வந்து இந்த ஆப் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஜிபிஎல் வேர்ஷன் 3ங்கிறது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேராக வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மெயின் இந்த ஆப்போட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து நம்ம வீடியோவில் வீடியோவில் இருக்கிற ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். அது மெயின் ஃபியூச்சர் இது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பெரிய ஃபியூச்சர் என்னன்னா யூடியூப்ல வந்து என்ன வீடியோ பார்க்குறப்ப ஒரு ஒரு வீடியோக்கும் வந்து உங்களோட பிஹேவியரை பேஸ் பண்ணி வந்து ஆட் வந்து ஷோ ஆகும். அது ஒரு வீடியோலே வந்து நிறைய ஆட் வந்து வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த நியூ பைப்பில் யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இது என்ன பண்ணுன்னா யூடியூப்லேருந்து அந்த ஏபி அந்த வீடியோக்கான ஏபிஐ மட்டும் எடுத்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வீடியோ மட்டும் தான் வந்து ஷோ பண்ணும், ஆட் எதுவுமே வந்து ஷோ ஆகாது இல்லை. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற வீடியோ ஆர் ஆடியோ வந்து இது வந்து லோக்கலாக வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும், ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.